இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் ரொம்ப ரொம்ப ஒரு விறுவிறுப்பான கட்டத்துக்கு வந்து நெருங்கிடுச்சு. அதில் முக்கியமாக வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே ப்ரோமோவில் வந்த மாதிரி வந்து இன்றைக்கி நாச்சியார் அவங்க வந்து தடம் கொடுக்குறேன், நான் காயத்ரியை இனிமேல் அவன் மகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய ட்ராமாவே அரங்கேற்றிட்டாங்க. இதில் இந்த பக்கம் மாயன் வந்து நான் உங்கள் ரெண்டு பேர்த்து கூட இருப்பேன் அப்படின்னு கத்திக்கும் காயத்ரிக்கும் வந்து சப்போர்ட் கொடுக்கறதோட, இன்னொரு பக்கம் மகா வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அத்தையோடய சேர்ந்து உள்ளார போனதோட வந்து சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் இன்னைக்கு எபிசோட் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேர் உருஷம் இருங்க, எனக்கு இருக்கிறதே ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும், என்னை முதல்ல இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டதே நீ தான் அப்படின்னு காயத்ரிகிட்ட சொல்லிட்டு மாயன் நினச்சி எங்கேயோ போகிறாரு. போய் அவர் கண்டிப்பாக வந்து திருப்பி ஏதோ ஒரு பொருளை ஏதோ ஒரு நினைவாக இருக்க ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க போகிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இனிமே கொஞ்சமாக இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து, ஏன்னா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணுறது வந்து அரேஞ்ச் மேரேஜை விட இன்னும் வித்தியாசமான விஷயம். அரேஞ்ச் மேரேஜில் கூட நெருங்கி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வேறு வழியே இல்லாமல் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்து அந்த பையன் வந்து சரியில்லை, மணி ரொம்ப பணத்தை ஆசை பிடிச்சவனாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொருத்தனை எடுத்துக்கிட்டும் வந்து கல்யாணம் பண்ண வேணாங்கிறதுக்காகவும், கல்யாணம் பண்ண கத்திக்கும் காயத்ரிக்கும் இடையில காதல் மலர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக, அவங்க இயல்பாகவே ரொம்ப நல்லவங்க. நேற்று அதுவும் நேற்று எபிசோடில் வந்து கத்தி வந்து தான் ஏன் இப்படி ஆனார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து காயத்ரி பார்க்குற விதமே வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்குள்ள காதல் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லி தோண வச்சுச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காமிக்க போகிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. இதில் ஒரு விஷயத்தை பாராட்டியே தீரணும் என்னென்னா, இதில் நாலு பேருமே, நீங்கள் ரச்சிதா வந்து மகாவா நடிக்கிற ரச்சிதாவிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கத்தி, மாயன், அப்புறம் காயத்ரி, மூணு பேருமே ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலேயே வந்து நமக்கு அந்த கேரக்டரோடு வந்து பார்த்தாலே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அண்டு கத்தி அண்ட் காயத்ரி செமையான ஒரு ஜோடியாக வருவாங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை, பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க காதல் காட்சிகள் தான் இனிமேல் வரப்போகுது. அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர் அவங்களுக்காக வந்து விட்டு கொடுக்கறது, அவர் அவங்க வந்து அதே சமயத்தில் வந்து அவங்க மேலே பாசம் அதிகரிக்கிறது எல்லாம் காமிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். கத்தி காயத்ரி ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்கள்ட்ட என்ன விஷயம் பிடிச்சிருங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே கத்தி காயத்ரியா மாயன்ற மகாவா, இதில் உங்களை யாருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.